நாடகம் பாட்டு என்று பல்வேறு விதமான வடிவங்களில் ஒரு எழுத்தாளனை கொண்டாடுவது மனதுக்கு மிக மிக நல்ல மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய பார்வையில் எழுத்தோ இலக்கியம் கலை வடிவங்கள் எல்லாமே ஏறக்குறைய ஒரு மரணத்தை நோக்கி செல்கிற இந்திய சமூகத்தின் தமிழ் சமூகத்தின் கூட்டு மனசாட்சியை மெல்ல மெல்ல உயிர்ப்பிக்கிற வேலை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த விழாவில் மிக மிக முக்கிய பங்காற்றுகிற என் அருமைக்குரிய கவிஞர் ஸ்டாலின் சரவணன் ஒரு காலையில் பேசும்போது ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. நான் நிஜமாகவே நேற்று கலையிரவில் பட்டுக்கோட்டில் பேசி காலையில போய் நான் படுக்கும்போது பெரிய காலத்தால 3:30 நான் 3:30 to 6 எழுந்திருக்கிறதுல 4 திருப்பு சரவணன் ஃபோன் பண்ணிட்டார். எப்போ சார் வரீங்க, எப்போ சார் வரீங்க? எனக்கு என்ன சந்தோஷம்னா, பொதுவாக ஒரு கவிஞர்கள் கவிஞர்களுக்குன்னு பொறாமப்பட்டு தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனுக்கு இவ்வளவு பெரிய விழா எடுக்க ஆசைப்படுவதே மிகுந்த நல்ல நாகரிகத்தின் அடையாளம் என்று எனக்கு மனசில் படுகிறது. அதுபோலவே தஞ்சையில் நடக்கிற எல்லா இலக்கிய விழாக்களுக்கும் ஒரு பெரிய துணையாக இருப்பது என்னுடைய அன்பு தங்கை புனிதா அவர்கள். அவங்க பேசும்போது நல்ல தமிழில் பேசுவாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப நல்ல தமிழில் நமக்கெல்லாம் கூட ஆங்கிலத்தில் கலக்காமல் பேச வரல பேராக்குறைய. ஆனால் நல்ல தமிழோடு பேசி அதுவும் மதியம் எனக்கு நல்ல மீன் சாப்பாடு போட்டு நல்ல ஒரு நல்ல மனநிலையோடு உங்கள் முன்பு நான் இருக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தலைப்பு ஏறக்குறைய ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தலைப்பு. இந்த புத்தகத்தின் முன்னுரையில் ஒரு அருமையான விஷயத்தை, இந்த காந்தியுடன் இரவு விருந்துக்கு செல்கிறேன் என்கிற தொகுப்பில் ஒரு நல்ல விஷயத்தை மனுஷ்யபுத்திரன் தன்னுடைய முன்னுரையிலே சொல்கிறார். அது அப்படியே வாசிக்கலாம், ஆனால் நேரம் இல்லை. நம் அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளை எழுதுவதில் பொதுவாக நவீன கவிஞர்கள் பலருக்கு ஒரு அசூசை உணர்வு இருக்கிறது என்று அந்த முன்னுரையில் அவர் பேசுகிறார். இந்த முன்னுரையின் இறுதி பகுதியில், அந்த பேராவினுடைய இறுதியில் பேசும்போது, மகத்தான தலைவர்களாகிறார்கள் யார் என்றால், ஒன்று அரசியல் களத்தில் காந்தியையும் கவிதை தளத்திலே பாரதியையும் மனுஷ்யபுத்திரன் சொல்கிறார். இந்த பொதுவான சமூக அக்கறையோடு எழுதுகிறவர்களை ஒரு கட்ட வரையிலும் கூட நவீன கவிஞர்கள் ஒரு கோஷமிடுகிறார்கள் என்று சொல்கிற பழக்கம் நமக்குள்ளே இருந்தது. ஆனால் இந்த கவிதையில் மனுஷ்யபுத்திரன் கையாண்டிருக்கிற, குறிப்பாக இந்த நூலில் காந்தியுடன் இரவு விருந்துக்கு செல்கிறேன் என்கிற இந்த கவிதையில் இருக்கிற எல்லா கவிதைகளும், நான் ஒரு 4-5 கவிதைகளை பற்றி தான் பேசப்போகிறேன். எனக்கு பல்வேறு விதமான நினைவுகளை இந்த கவிதைகள் கொண்டு வந்து சேர்த்தது. இந்த ஆயுத பூஜைன்னு ஒரு கவிதை இருக்கு, ஆயுத பூஜை என்று ஒரு கவிதை இருக்கு. மனுஷ்யபுத்திரனுடைய கவிதையை நாடகமாக்கிய இதை நானும் உங்களோடு சேர்ந்து பார்த்தேன். ஒரு முதல் முயற்சி என்று விஜயகுமார் சொல்லும் போது, எல்லா முதல் முயற்சிகளும் இப்படிதான் இருக்க முடியும், அது ஒன்றும் பெரிய தவறெல்லாம் அல்ல. இந்த முதல் முயற்சிகள் தான் மெல்ல மெல்ல மெருகேறி பிறகு கவிதையும் நாடகமும் கைகோர்க்கிற இடங்கள் எல்லாம் வரும். எனக்கு இந்த ஆயுத பூஜை தான் எனக்கு நாடகம் பற்றி சொல்ல தோன்றுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆயுத பூஜை கவிதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஒரே நாளில் லட்சோப லட்ச பூசணிகள் உடைகின்றன, தேங்காய்கள் சிதறுகின்றன, எலும்பிச்சைகள் நசுங்குகின்றன. இன்று நான் புராதன நகரத்தின் தெருக்களில் நடந்து சென்றேன். அது எனக்கு வினோதமான மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த கவிதை உங்களுக்கு புரியும் இல்லப்போ. அதாவது ஆயுதங்கள் மாறுது, ஆயுதங்கள் மாறுது, முறைகள் மாறுது, ஆனால் உடம்பெடுகிற பூசணிக்காயும் தேங்காயும் மட்டும் மாறுவதே இல்லை. இந்த வினோதத்தை எப்படி சொல்றாருன்னா, பூசணிகள் மாறுவதில்லை, தேங்காய்கள் மாறவில்லை, எலுமிச்சைகள் மாறவில்லை. பலரும் வருடங்களாக விண்கலங்களின் மேல் மஞ்சள் மாலைகள் தொங்குகின்றன, அணு ஆயுதங்கள் மேல் சிவப்பு குங்குமம் விழுகிறது என்று சொல்லிக்கொண்டே போகிற மனுஷ்யபுத்திரன்
காலம் மாறிவிட்டது, கருவிகள் மாறிவிட்டன, கருவிகளை பற்றி நம் பயங்கள் மாறவில்லை. கணினியை கும்பிடுவோம், கத்தியை கும்பிடுவோம், கடப்பாறையை கும்பிடுவோம், காரை கும்பிடுவோம். கடைசி வரை தான் அழகான வரி, கடவுளை கும்பிடுவோம் என்று கவிதை முடிகிறது. இப்போ காரை கும்பிடுறதும் கடவுளை கும்பிடுவதும் ஒரு நாடகபாணியான பார்வை முறை. எனக்கு இந்த கவிதை உடனடியே எனக்கு யாரும் தெரியுமா ஞாபகப்படுத்துனுச்சு, நடிகவள் எம் ஆர் ராதாவை தான் ஞாபகப்படுத்துச்சு. நீங்கள் இந்த கும்பிடுறதுங்கிற விஷயம் இருக்குல்ல, கும்பிடுறதுங்கிற விஷயம் அது ஏறக்குறைய தமிழன் கலாச்சாரத்தோடு கலந்த ஒன்று. இப்போ நம்ம ஊரில் கும்பிடலைன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது, அது வேறு விஷயம். நீங்கள் இந்த நாடகம் நான் ராதாவே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மனுஷபுத்திரனுக்கு மிகப்பெரிய வாசப்பு பரப்பளவு இருக்கு, மிக நிறைய வாசிப்பவர்கள். ஆனால் நடிக வேலையம்மா அதாவது அதிகம் வாசிக்காதவர், அதனால தான் ஒரிஜினலாக இருந்தார். இன்னும் சேர்த்து சொன்னார், அவர் நாடகம் போடுறார் ஒரு முறை. இந்த குறிப்பு கூட என்ன சுவாரஸ்யமானதுன்னா, ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ராதா வந்து பெரியாரை சந்தித்த பிறகுதான் அவருக்கு பகுத்தறிவு கருத்தெல்லாம் வந்துச்சுன்னு, அதெல்லாம் உண்மை இல்லை. பெரியாரை சந்தித்ததெல்லாம் பிறகு அவர் என்ன சொல்ல போனால், சேலத்திலே நடந்த ஒரு நாடகத்துக்கு அண்ணா தான் கூட்டு போறார் அவரை, பெரியாரை சந்தித்ததெல்லாம் பிறகு. நீங்க ஒரு நல்ல கலைஞனுக்கு அல்லது நல்ல கவிஞனுக்கு என் பார்வையில் மொழியின் மீது இருக்கிற செல்வாக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு செல்வாக்கு தேவை சுதந்திரமாக கருத்தை வெளிப்படுத்துவதற்கு. அச்சமற்ற குணம் ஒரு கவிஞனின் சொத்தாக இருக்கணும். நீங்க ராதா நாடகம் போடுறாருங்க, சின்ன பையன் போகுது நாடகத்தில் நடிக்கிறார், அவர் போடல் நடிக்கிற நாடகத்துக்கு. ஒரு நாள் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகலை, ராதா வந்து எலக்ட்ரீஷியனும் கூட, வெறும் நாடக நடிகர் மட்டும் இல்லை. ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகலன்னு என்ன பண்ணுறாரு, இந்த முதலாளி கூப்பிட்டு, ஏ ராதாகிருஷ்ணன் என் ஜென்ரேட்டர் பாரியா அப்படிங்கிறார். ராதா வந்து தலையை விட்டு, ஜென்ரேட்டர் பெருசாக இருக்கும் அப்போ, பெரிய ஜென்ரேட்டர் தலையை விட்டு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, ரெண்டி எலக்ட்ரிக் ஒயர் பிச்சுக்குச்சு, அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறாரு, ரொம்ப மெனக்கெட்டு ரெண்டு எலக்ட்ரிக் ஒயரையும் சேர்க்கறது இருக்குல்ல, ஒரு செகண்டில் செஞ்சிடலாம். ஆனால் ஒரு அரை மணி நேரத்தை கடத்தி ஒயரை ரெண்டு இணைச்சிட்டு முதலாளியை கூப்பிட்டு, இந்த கும்பிடுகிறேன்றதுல அது மனசு வச்சுக்கணும், இணைச்சி முதலாளி செருப்பை கொடுங்களேன் அப்படிங்கிறார். செருப்பு கிடாங்கிறாங்க, சும்மா கொடுங்களேன் அப்படிங்கிறார். மட்டார் 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 செருப்பால் அடிக்கிறார் ஜென்ரேட்டரை, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகிடும். முதலாளி என்ன செய்வார்னா, நாடகத்தில் உண்மையாகவே ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் இது திபூதி குங்குமெல்லாம் வச்சு கற்பூரை ஏற்றி அதுக்கு தீபாராதனை பண்ணி தான் நாடகம் ஸ்டார்ட் பண்ணுற மெத்தடு பொதுவாக. எதுக்கு ஜென்ரேட்டருக்கு, ராதா செருப்பால் அடித்து ஸ்டார்ட் ஆகுதா நாடகம், ராதா முதலாளி கேட்குறாரு, என்ன முதலாளி ஜென்ரேட்டர் இருக்கு, தீபாராதனை காட்டினாலும் ஸ்டார்ட் ஆகுது, செருப்பால் காட்டிச்சாலும் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. நீ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என் பார்வையில் சொல்கிறேன், எனக்கு தமிழ்நாட்டு அரசியல் பண்ணிதில் கவிதை இருக்குது. தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பாக அந்த அரசின்னு ஒரு கவிதை இருக்குது. காலையில் கூட வெற்றி அரசியனுடைய ஒரு பகுதியை படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய அந்த கவிதை எல்லாருக்கும் புரிஞ்ச கவிதை. எனக்கு இதில் ரசிக்கிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு நிகழ்கால சம்பவத்தை நேராக பேசுறது ஒரு வகை அது. நேற்று கூட நான் கலைஞர்கள் சொல்லிட்டு வந்தேன், ஆமாம் நம்ம ஊரில் இப்போ எல்லாமே பிரச்சனை தான். நீங்கள் மகாபாரதம் படிச்சிங்கன்னா பாஞ்சாலி சிரித்தாலும் பிரச்சனை, பன்னீர் சிரித்தாலும் பிரச்சனை. உங்களுக்கு புரியும் நான் என்னன்னு சொல்ல நினைக்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை புரியும். இந்த அரசி ரெண்டு அப்படிங்கிற இந்த கவிதையில் கதைகளின் பூதங்கள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் இப்போ அந்த நம் மறைந்து போன முதல்வருடைய அந்த இறுதி நிகழ்ச்சியெல்லாம் ஞாபகப்படுத்திங்க, அதான் அந்த கவிதை. அம்மாவோட உடம்பு கடத்தப்பட்டிருக்கு, அம்மாவோட உடம்பு கடத்தப்பட்டிருக்கு. இந்த கவிதை எப்படி ஆரம்பிக்கிறது, இதுதான் அரசி கடைசியாக வாழ்ந்த வீடு. அரசி கடைசியாக வாழ்ந்த வீடு, வழிகாட்டி பெரிய கட்டிடத்தை காட்டினான், அது நகரத்தின் பிரபலமான மருத்துவமனையாக இருந்தது, அதை மக்கள் அச்சத்துடன் நிமிர்ந்து பார்த்து விட்டு கடந்து சென்று கொண்டிருந்தார்கள் என்று அந்த கதை போகுது. அது அப்போல்லோ ஆஸ்பத்திரி, உங்களுக்கு புரியுதுல்ல, அவங்களுக்கு சிரமம் இல்லை உங்களுக்கு. இப்போ என்னென்னா, அந்த அம்மாவோட உடம்பு கடத்தப்பட்டிருக்கு, இந்த கவிதையில் வருது. எங்கிருந்தோ ஒரு குரல் உருமலுடன் என் காதுகளில் கேட்டது,
விசாரிக்கிறான் ஒருத்தன் வந்து என்ன நடந்துச்சு அந்த மாவுக்குன்னு. நீ எங்கிருந்து இங்கிருந்து உயிரோடு வெளியே செல்ல ஒரு வழிதான் இருக்கிறது, அது நீ இங்கிருந்து எதையும் அறிந்து கொள்ளாமல் இருப்பது என்று சொல்றான். எதுவுமே தெரியாமல் போனியான உயிரோடு இருக்கலாம் என்று பேசுது. பிறகு மெல்ல மெல்ல அந்த அம்மாவோட உடலை சுற்றி பல பேர் வந்து குமிறாங்க. அதெல்லாம் நீங்க டிவியில பார்த்தது தானே, அது ஒன்றும் அதிசயம்லாம் இல்லை, இல்லை டிவியில பார்த்தது. எங்கிருந்தோ வந்த அந்த கழுகுகள் அரசியின் தலைக்கு மேல் கூட்டம் கூட்டமாக வட்டமிட்டன. அவை நீண்ட காலமாக அதற்காக காத்திருப்பது போல், எங்கிருந்தோ வந்த கழுகுகள் அரசியின் தலைக்கு மேல் கூட்டம் கூட்டமாக வட்டமிட்டன, நீண்ட காலமாக அதற்காக காத்திருந்தது போல். அந்த வந்த கழுகுகளில் ஒரு கழுகு தொப்பி கூட போட்டிருந்தது. பிறகு இந்த கவிதையோட அடுத்த வரி இப்ப நான் சொல்றது, நீங்க புரிஞ்சுங்க அடுத்த வரி. ஆனா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு மனசுல படுறது ஏதோ எல்லா கோளாறுகளுமே கழுகுகள் சம்பந்தப்பட்டது அல்ல, செத்து போன ஒன்றும் கழுகுதான் என்பதை நீங்கள் தயவு செய்து மனசுல வைக்கணும். ஏன்னா எல்லாமே என்ன பிழை வந்துடும்னா, செத்து போன பிறகு எல்லோரையும் அப்படியே மன்னிச்சுறது இருக்குல்ல, அது சரியான எனக்கு புரியல, எனக்கு புரியல. வட்டமிட்ட கழுகுகள் செய்த அதே தந்திரத்தை விட கூடுதலான அசிங்கங்களை, அதிகார அத்துமீறல்களை என்ன ஆச்சு கடைசியில? இப்ப பேச போனா கூட அவன் சகோதரிட்டு பேசிட்டு இருந்தோம், யோசிச்சு பாருங்க. இது வரலாறு வந்து பாரதியை சொல்லுவான், சரித்திர தேர்ச்சி கொள்ளா, சரித்திர தேர்ச்சி கொள் பாரதி சொல்றது. சரித்திர தேர்ச்சி கொள்ளா அக்பர் அசோகர் மட்டும் புரிஞ்சுக்க வேண்டாம். சாதாரண ஊர்ல பேசுறான்ல கிராமத்துல, என்னடா கொண்டு போக போறோம் அப்படிங்கிறான்ல, என்னடா கொண்டு போக போறோம், என்னடா கொண்டு போக போறோங்கிறது மட்டும் புரிஞ்சிருந்தா தமிழ்நாட்டுல ஒரு ரைடும் இல்லை. நீங்க அசோகர் இருந்தாரு, அக்பர் இருந்தாரு, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, எல்லா நாடும் இருந்துச்சு, இதான் மிச்சம் இருக்கா? அப்போ ஒண்ணும் இல்லை. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இருக்காதுன்னா கொடநாடெல்லாம் எப்படி இருக்கும்னு புரிந்திருந்தால் இவ்வளவு பெரிய தவறுகள் நடந்திருக்குமோ யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப எனக்கு என்ன தோணும்னா, அந்த கவிதைகளை படிக்கிறதுக்கு நன்மையே என்னன்னு எனக்கு தெரிஞ்சு, இந்த கவிதையை இப்ப இந்த கவிதை இவர் யாரை பத்தி அவங்க படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, படிப்பாங்களா அவங்க இந்த கவிதையை? மனுஷ புத்திரர் யார் எழுதியிருக்காரு உலகத்துக்கே தெரியும், போது உலகத்துக்கே தெரியும். இந்த கவிதையை அவங்க படிக்க வாய்ப்பு இல்லை, படிக்க வாய்ப்பு இல்லை. ஆனா வேறு 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 தளத்தில் இருக்கிற பல பேர் படித்தால் என்ன நன்மைன்னு எனக்கு தோணும்னா, இந்த தவறுகளிலிருந்து வெளியேறலாம் என்று தோன்றும். இந்த கவிதையில ஒரு இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. இந்த கவிதையுடைய நீட்சியா ஒரு இடத்துல மக்கள் எப்படி இருக்கானா, நிபந்தனையற்ற அன்பு என்ற ஒன்று எங்கோ இருக்கத்தான் செய்கிறது, எளிய மக்கள் அதன் வழியாகத்தான் எல்லா துக்கங்களையும் கடந்து செல்கிறார்கள் என்று வரும். இந்த நிபந்தனையற்ற அன்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, நிபந்தனையற்ற அன்பு. நீங்க சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கோம், எல்லாருமே சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல படம் அந்த படம், தமிழ் சினிமா. அந்த படத்துல சொல்லப்படுற விஷயம் என்ன, ரொம்ப எளிமையா அந்த படத்தை இயக்குனர் சொல்றாரு, எல்லாமே காயின்தான், அங்க நகத்து இங்க நகத்து, அவ்வளவுதான் அரசியல். இப்போ அங்கங்க நகத்து நகத்துங்கண்ணா. நீங்க நல்லா அந்த படத்தை எனக்கு எப்படி பார்க்க தோணுச்சுன்னா, எல்லாமே காய் நகர்த்தல் தான் வாழ்க்கை முழுவதும், அப்படித்தானே போடுறோம், லாப நஷ்டங்களைத்தான் போடுறோம். ஆனா அந்த படத்துல ரொம்ப அழகு எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த நிபந்தனையற்ற அன்புன்னு இருக்கு பாருங்க, அந்த படம் இங்க பார்த்த படம் விவரிக்க முடியாது. கடைசி கிளைமேக்ஸ்ல இந்த ஹீரோ அந்த நட்டு எப்படி வீட்டுக்கு வருவான்னு சொல்லி ஒரு கூலிப்படை ஆளை வீட்டில் வச்சிருப்பாங்க, யார் அந்த வில்லன், அந்த வில்லன் அதில் தமிழ் பேசுவான். எவ்வளோ தந்திரம் இயங்குறாங்க பாருங்க, வில்லன் சுத்த தமிழ் பேசுவான், அந்த படத்தில் சுத்த தமிழ் பேசுவான், கூலிப்படை ஆளை வச்சிருப்பான். ஆனால் இந்த இவ்வளவு அயோக்கியத்தனை பண்ணுகிறான்ல அந்த ஹீரோ, அவன் என்ன பண்ணுறான்னே தெரியாமல் ஒரு மொட்டை அன்பு வச்சிருப்பா அவனுடைய நேசிக்கிற அந்த பெண். அவளுக்கு தான் இடுப்பொழி மாசம், இப்போ குழந்தை பிறக்கிற நேரம், துடிப்பா. துடிக்கும் போது எந்த ஒரு கூலிப்பட ஆளு அவளை வீட்டுக்கு வர்றவனை பிடிக்க உட்கார்ந்துருக்கான, அவன் அந்த பொண்ணை ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவான். அவனுக்கு அப்போதான் முதல் முறையா மனசுக்குள்ள நிபந்தனையற்ற அன்பு ஒன்று வந்து குடிவரும். ஹாஸ்பிட்டல் சேர்த்தாச்சு போவாட கொண்டு போய், சேர்த்த பிறகு இவன் வருவான், யாரு ஹீரோ வருவான், பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இவளை எப்படியாவது இவங்க எல்லாரும் காப்பாத்திருந்துட்டு இவனுக்கு பணம் கொடுக்கறது, கூலிப்படக்காரன் பணம் கொடுக்க, பணத்தை கொண்டாந்து கொண்டு வர பணம் அப்படியே தரையில கொட்டும். கொட்டும் போது இந்த பணத்தை எடுத்துட்டு போயிருன்னு சொல்லுவான். ஆனா அவன் என்ன பண்ணுவான், அந்த கூலிப்படக்காரன்
அந்த பணத்தை தாண்டி மிதிச்சுட்டு போயிடுவான். நீங்க படம் சதுரங்க வேட்டை எல்லாமே காய் நகர்த்துற மாதிரி தான் நகருது என்று சொல்றோம். ஆனால் எது ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த காயினாக இருக்க விரும்பாத ரெண்டு பேர் பணத்தின் ஆசைந்து வெளியேறுகிற போதுதான் அன்பு வெளியே வரும் என்பதை அந்த படத்தினுடைய கடைசியில் சொல்லிட்டு. அப்போ இந்த கட்டுப்படுத்தப்பட்ட சூத்திரங்களுக்குள் சிக்காமல் யார் ஒருவன் நிபந்தனையற்ற அன்போடு வாழ்கிறானோ அவன்தான் உலகின் தேவை என்பதை இந்த அரசி சொல்வதாக எனக்கு மனசுல படுது. ஏன் அரசி இதில் எனக்கு செய்தியே இல்லையா? அரசி ஒரு அரசி ஒரு அரசன் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏதோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுனால இதெல்லாம் தொப்பி கிப்பி பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் ரொம்ப யோக்கியமாக நடந்துருச்சு எல்லாமே. நான் தெரியாமல் கேட்க, உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தல் ரொம்ப அற்புதமாக எந்த விதமான இல்லாமல் தேர்தல் நடந்துருச்சா உத்தரப்பிரதேசத்தில்? யோசிச்சு பாரு, நீங்க ஒன்றும் நடக்கலையே. அது மட்டுமல்ல, இனி யூபியில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு பிறகு, அரசியல் கவிதைனால சொல்லிட்டு போறேன், மாற்றங்களுக்கு பிறகு இன்னைக்கு தொலைக்காட்சியில் பேசுகிற பல இந்துத்துவவாதிகளுடைய உடல் மொழியே மாறி போயிருக்கு. இன்னைக்கு அவர் உடல் மொழியே மாறி போச்சு. பேசுற தொனி, பேசுற அவனு ஆயிட்டுலாம் அந்த ஐயா கண்ணை பத்தி இவங்க பேசுற பேச்சிருக்கே, பாவமையா அந்த ஐயா கண்ணு நிஜமாவே எங்க ஊருக்காரர் தான். அவர் என்ன ஆடிக்காரியம் வச்சிருக்காருங்கடா ஒரு ஆளு, ஆடிக்காரியம் நீ வச்சுக்கலாம், அவர் வச்சுக்கப்படாதா நான் கேட்கறேன். ஏன்னா ஊழல் செய்யறவெல்லாம் ஆடிக்காரர் வச்சுக்கலாம், ஐயா கண்ணு வச்சுட்டு என்ன தப்பாரு தெரியாம கேட்கறேன். யோசிச்சு பாருங்க, உடல் மொழி மாறி போயிருக்கு. அப்போ ஒரு பக்கம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிறத மட்டும் இல்ல, இந்த அன்பை யாரெல்லாம் விதைச்சானோ அவன் தான் வாழ்க்கையை வசீகரமா மாத்திருக்கான். யோசிச்சு பாருங்க, அந்த கவிதையில காந்தியை சந்தித்து சந்திப்பு ஒரு நல்ல கவிதையாக இந்த புத்தகத்தில் இருக்கு. காந்தியோடு இரவு விருந்துக்கு போனேன் என்று செல்கிறேன் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க ஏன் இன்னைக்கு காந்தி மீண்டும் கூட எல்லாரும் பேசப்படுகிறார்? நீங்க நான் சொன்ன பேர் சொன்னா தப்பா போயிடும். காந்தியை மிக மிக அதிகமாக விமர்சித்த பல இன்டலக்சுவல்ஸ் அறிவாளிகள் இது காந்தியை நோக்கி நெருங்கி வர்றாங்க. என்ன காரணம்? காந்தி அப்படியே தான் இருக்காரு, அதுல மாற்றம் இல்லை. ஆனா நாடு கெட்டுக்கிட்டு இருக்கு. விஷயத்தை புரிஞ்சுக்க, நாடு கெட காந்தியின் தேவையை நாம் உணர்த்து வாங்கி இருக்கிறோம் என்று நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். காந்தி முன்வைத்த பல்வேறு விஷயங்கள் எடுத்துங்க. அது இந்த ஊரு குமரப்பா பிறந்த ஊர், ஜேசி குமரப்பா பிறந்த ஊர் தஞ்சாவூர் தானே, யோசிங்க. குமரப்பா சொன்ன முக்கியமான செய்தி என்ன? இ பிளஸ் எம் இசி கொண்டு டபிள்யூ, அதான் அவர் சொன்ன ஃபார்முலா. பெருன்னு ஒரு சொல்லலை, ஈங்கிறது மனிதன், எம்ங்கிறது மிஷின், டபிள்யூங்கிறது வெல்த்து, அவ்வளோதான் அவர் சொன்னது. அதாவது எந்த ஒரு சின்ன ஊரிலும் கிராமத்திலும் ஊரிலும் நாட்டிலும் சரியாக மனித உழைப்பை பயன்படுத்தி அந்த மனித உழைப்பை எளிமைப்படுத்துகிற இயந்திரங்களை பயன்படுத்தி ஒரு செல்வம் திரண்டால் அந்த நாடு நன்றாக இருக்கும், அவ்வளவுதான். இங்க என்ன சிக்கல்னா, மனித உழைப்பு யார் டிசைன் பண்றா? இப்ப நம்ம ஊர்ல மனித உழைப்பு யார் டிசைன் பண்றா? யோசிச்சு பாருங்க, ஐயா கண்ணை பார்க்க முடியல, ஆனால் அவர்கிட்ட எப்படி ஆடி வந்துச்சுன்னு ஒரு அரசியல்வாதி பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் 9,000 கோடி ரூபாய் வங்கி கடன் மட்டுமல்ல, மல்லையா பிளைட்ல பறந்து வெளியில போயிட்டாரு. அப்போ இது யாருடைய நாடுங்கிற கேள்வியை கவிஞர் எழுப்பணுமா வேண்டாமா? எனக்கு அங்கதான் மனுஷத்துக்கு முன்னுரை இப்ப நான் மீண்டும் நினைவூட்டுகிறேன். அன்றாட நிகழ்வுகளை, அரசியல் விஷயங்களை மிக கூர்மையான வார்த்தைகளோடு பேசியதால் தான் பாரதி மகாகவியாக மாறினான் என்பதை நீங்கள் தயவுசெய்து மறந்துட வேண்டாம். பாரதி அப்படி பேசியதாலேயே அவன் மகாகவி இல்லை என்ற சர்ச்சையும் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அது நீங்க தெரிந்த சர்ச்சை உங்களுக்கு. அது அப்படி பேசியதாலேயே ராஜாஜி வரை கவிஞர் இல்லை என்று சொல்ல, அவர் வெறும் தேசிய கவி இஸ் எ நேஷனல் போய் கூட சொல்லி தமிழ் போயட் என்று சொல்ல, ஆனால் அவன் தேசிய கவியை நிறுவியவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனும் ஜீவாவும் கூப்பாராவும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்போ ஒரு பெரிய தொடர்ச்சிக்கு பிறகு, ஒரு யார் தேசிய கவி எது கவிதை என்கிற சர்ச்சைக்கு பிறகு மனுஷ்யபுத்திரன் மீண்டும் அந்த களத்தில் இணைஞ்சிருக்கிறதுல, அது நவீன கவிதைக்கு மனுஷ்யபுத்திரன் செய்திருக்கிற பங்களிப்பு என்று நான் மனதார மனுஷ்யபுத்திரனை வாழ்த்துக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மனுஷ்யபுத்திரன் எங்களுக்கு தொடர்பு இருக்கு. நாங்கள் நடத்திய சோழகிவிகள் எழுதியவர் மனுஷ்யபுத்திரன் என்கிற மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டு. அப்போ ஒரு கவிதை இயங்க வேண்டிய தளங்கள் குறித்து யோசிக்க யோசிக்க என்ன தோணுதுன்னா, நண்பர்களே, மனுஷ்யபுத்திரன் இன்னொரு அற்புதமான கவிதைகள் ஒன்று சொல்கிறார். இந்த முதலைகள் கன்சு மிட்டுகின்றன என்ற ஒரு கவிதை இருக்குது. இல்லை முதலைகள் எப்போன்னா, அது வந்து நம்ம நவம்பர் 8 நம்ம திருவாளர் மோடி அவர்கள் டக்குன்னு செல்லாதுன்னு சொன்னார் இல்லையா, எல்லா நோட்டையும்
அதை பற்றிய ஒரு நல்ல கவிதை முதலைகள் கண் சுமிட்டுகின்றன. ரொம்ப நல்ல அழகான பார்வை இந்த பார்வை கவிதையில சொல்லியிருக்க விஷயம் இருக்கு. நோட்டு செல்லாது என்று சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? நிறைய நோட்டு வச்சிருந்தவன் ஒரு பிரச்சனையும் இல்லை அவனுக்கு. ஆனால் பாலியல் தொழிலாளிகள் இந்த இரவின் ஆடை மாற்றிக்கொள்வதற்குள் செல்லாகிவிட்ட நோட்டுகளை வாங்க மறுத்து கூச்சல் இடுகிறார்கள். அவர்கள் கடன் அட்டைகளை ஏற்பதில்லை என்று கவிதையில சொல்றார். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, ஒரு ஆள் யோசிக்கிறான் பாரியா, ரூபா நோட்டு செல்லாதுன்னு உன்ன நாங்க அன்னைக்கு பட்டிமன்ற மேடையில உட்காந்துருந்தோம், நானும் தனிக்குடியும் நிஜமா சொல்றேன் உட்கார்ந்துருந்தோம், எங்களுக்கு பணம் கொடுக்கிறவரு 1000 நோட்டு தூக்கிட்டு வந்தாரு. நாங்க என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், ஆனால் இவர் சொல்ற இடத்துல அடுத்து வர வாடகைக்கு காரோட்டிகள் நிற்காமல் செல்கிறார்கள். அவர்கள் செல்லாத நோட்டுகளை அவர்கள் செல்லாத நோட்டுள்ள வாடிக்கையாளர்களின் முகங்களை பார்க்க விரும்பவில்லை. குடிகார கணவனுக்கு தெரியாமல் சேர்த்து வைத்த பணத்தை எடுத்து பார்த்து இந்த இரவில் ஒரு பெண் விசும்புகிறாள், அவளுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அப்போ ஒரு கவிஞன் யார் பக்கம் நிற்கணும், யார் பக்கம் நிற்கணும்? செல்லாத ஆக்கிவிட்டு அந்த செல்லாத ஆக்கியதே மிகப்பெரிய தேசபக்தி போல் பேசுகிற ஒருவன் பக்கம் நிற்பதா, அவன் சொன்ன அதிரடிகளால் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பதா என்றால், மக்களின் பக்கம் நிற்பதுதான் கவிஞனின் வேலை என்று மனுஷக புத்திரன் மிக தெளிவாக சொல்வது எனக்கு மிகுந்த மன சந்தோஷத்தை தருகிறான். யோசிச்சு பாரு நீங்க. ஆனா அவர் என்னென்ன பேசினாரு மோடி, அந்த தொலைக்காட்சி உரையாடல், அதுல கடைசியில் அந்த கவிதை முடிகிற போது, கரையில் துள்ளும் சிறிய மீன்களை கண்டு கண் சுமிட்டுகின்றன நீருக்கடியில் பெரிய முதலைகள் என்று ஒரு குறியீட்டோடு கவிதை முடியுது. இப்போ நோட்டை செல்லாதாக்கி சாதாரண பணம் பிடிப்புல சுருக்கு பயில இருந்த பணம் எல்லாம் வங்கிக்கு வர வைத்து வங்கிகளின் இருப்பு அதிகமானதாக பேசி வங்கிகளின் வட்டி விகிதத்தை குறைத்து இன்று வட்டி வைத்து குறைத்து இன்னைக்கு பல வங்கிகளின் என்பிஏ என்பது தள்ளுபடி செய்யப்பட்டு லாபம் அடைந்தது யாருன்னு யோசிங்க. இப்போ யாருன்னு யோசிங்க, இந்த கண் சுமிட்டுகின்ற முதலிகள் மறந்துட வேண்டாம். பாராளுமன்றத்தில் அரசியல் கட்சிகள் பெறுகிற நன்கொடை பற்றிய பிரச்சனை வருது. நேற்று வரை ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரி தன்னுடைய பேலன்ஸ் ஷீட்ல 7% தான் ஒரு கட்சிக்கு நன்கொடை தர முடியும். பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற ப்ராஃபிட்ல வெறும் 7% தான் கட்சிக்கு நன்கொடை தர முடியும். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற திருத்த என்ன தெரியுமா உங்களுக்கு, அப்படி தருகிற நன்கொடைக்கு எந்த உச்சவரமும் இல்லை என்பது. நீங்க கொஞ்சம் நிதானம் யோசிச்சு பாருங்க. அதானிக்கு இங்க கொடுத்தாச்சு, எது நம்ம ஊர்ல சூரிய மின்சாரம் தயாரிக்கிற பணி வந்து அதானிக்கு கொடுத்தாச்சு. ஆந்திராவில் அதானிக்கு கொடுத்ததை விட இங்கு கொடுக்கப்பட்டதுல ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிப்பதற்கு ஏறக்குறைய 3 ரூபாய் அதிகம் நம்ம விலை கொடுக்குறோம் தமிழ்நாட்டில். நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சீங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் கூடுதலாக பெறுகிற அதானி நிறுவனம் யாருக்கு நன்கொடை கொடுப்பான்? இப்போ யாரு கொடுப்பான்? இப்போ யாரு அதிகாரத்துக்கு அவனுக்கு கொடுப்பான், அவ்வளவுதான் விஷயம். முன்னாடி பேலன்ஸ் ஷீட்ல 7% இல்லை, நீ பேலன்ஸ் ஷீட்டை காட்ட வேண்டியில்லை, ஃபண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணா போறோம். இப்போ இது எப்படி சுழலும்னா, எந்த நிறுவனத்துக்கு தேர்ந்து இவன் கட்சிக்கு அதிகமான நிதி கிடைக்குமோ அந்த கம்பெனிக்கு இவன் அதற்கான உரிமையை கொடுப்பான். அப்படி உரிமையை கொடுக்கும்போது அக்ரிமெண்டே சொல்லப்பட்டுவிடும், நீ கொடுக்கணும். எதை? சாதாரணமா உனக்கு வர லாபத்தை நீ எடுத்துக்க, எக்ஸசாதார லாபத்தெல்லாம் எனக்கு கொடுத்துரு என்ற அக்ரிமெண்ட் வந்தால் முழு பணமும் பிஜேபியினுடைய அக்கௌண்ட் போகும்போது நீங்கள் வெறுமனே ஆக்கிரகரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய சதிவலை ஒன்று பின்னப்படுது. இந்த சதிவலை பின்னுவதற்கு அவனுக்கு ஒரு பெரிய மத போர் ஒன்று தேவைப்படும். நம்ம நாட்டை பிடிச்ச கஷ்டம் இப்போ எதிர்கட்சிகளில் இருக்க வேண்டிய ஒற்றுமை இல்லாதது. ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் எந்த திராவிட இயக்கங்களை இன்று கடுமையாக விமர்சிக்கிறார்களோ அந்த திராவிட இயக்கங்களோடு முற்போக்கணிகள் ஒன்று சேர்ந்து களமிற வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வையுங்கள். இன்னொன்னு சொல்லி நான் போயிடுறேன்.
மனுஷபுத்திரன் தைரியமாக ஒரு திராவிட கட்சியோடு அடையாளப்படுத்திக் கொள்வதை நான் வரவேற்கிறேன். இதற்கு அர்த்தம் வேறு கோழைத்தனமான வார்த்தை அல்ல. நீங்க பாப்புலரா இருப்பதெல்லாம் கேவலம் முதல்ல பேசாதீங்க. யாரா இருந்தாலும் சொல்றேன், பாப்புலரா இருக்கிறதெல்லாம் கேவலமா? ஒரு நாளும் அல்ல. அப்படிலாம் புரிஞ்சுக்க வேண்டாம். பாப்புலாரிட்டி இல்லாமல் இருப்பதே உத்தமம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுவும் இல்லை. மாறாக திராவிட இயக்கங்களில் சில சீரழிவுகள் இருக்கா? இருக்கு. சில சர்க்கல் இருக்கா? இருக்கு. எப்படி சரி செய்வது? இதை நாசம் சொல்லி இதை மரியாதைக்குரிய பொன்னார் கையில் கொடுத்து விட்டு போவதா சரி செய்வதா என்பதுதான் கேள்வி. அடுத்தது அவர் அதை விரும்புகிறார். திராவிடம் இல்லாத தமிழ்நாடு என்று பொன்னார் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்திற்கு 1000 காரணம் இருக்கு. அதை பத்தி நான் சொல்ல முடியாது. இல்லைன்னா எச்ராஜாவோட வாயில அப்படி வார்த்தைகள்லாம் வருமா? ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவனை அவனு பேசுறார் தொலைக்காட்சியில். அவரு அவன் இவன் பேசுற வயசு கூட மரியாதை இருப்பவர். அவன் இவன் பேசுறார். நீங்க சர்வசாதாரணமா எல்லாருமே தூக்கி எறிஞ்சவரால பேச முடியுது. அப்ப நம்ம எந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டியது கவிதையில் என்றால், இந்த கவிதை நூல் முழுதும் இருக்கிற இன்னும் சில நல்ல கவிதைகளுக்குள் நான் பார்க்கிறேன். அற்புதற்குரிய நண்பர்களே, ஒரு மிகச்சிறந்த கவிதையாக நினைப்பது சோறு என்பது ஒரு கவிதை இருக்கு. சோறு என்று ஒரு கவிதை. அந்த கவிதையில் மட்டும் நான் சின்ன என்னுடைய கருத்தை மனுஷயபுத்திரன் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தேன். அந்த கவிதையில் என்ன சொல்றாருன்னா, மனுஷயபுத்திரன் எப்போது போனாலும் அந்த வீட்டில் சோறு கிடைக்கும். அந்த கவிதை நீ புரிஞ்சுங்க. எப்போது போனாலும் அந்த வீட்டில் சோறு கிடைக்கும். அதனால் அந்த வீட்டுக்காரன் சிறந்த மனிதன் என்று அறியப்பட்டான். கவிதை படிச்சுங்க. தினமும் அந்த மடத்தில் 3000 பேருக்கு சாப்பாடு போடுகிறார்கள். அதனால் அந்த மடத்தின் தலைவன் ஒரு மனித கடவுளாக மாறினான். ஒரு அரசாங்க மக்களுக்கு நிதியை கொடுப்பதில்லை, ஆனால் அது சோறு கொடுத்தது. அதனால் அதுதான் சிறந்த அரசாங்கம் வரலாற்றில் எழுதப்பட்டது. இப்படியே அந்த கவிதை போகுது. போயிட்டு கடைசியில் சொல்றாரு, சோறுதான் சிந்தனை, சோறுதான் தத்துவம், சோறுதான் தெய்வம், சோறுதான் அதிகாரம், சோறுதான் சரித்திரம். வெறும் சோற்றுக்காக அழியும் எத்தனையாவது தலைமுறை நான் என்னக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பின்னும் தலைமுறைகள் இருக்கின்றன என்று கவிதை முடியும். இந்த கவிதை உங்களுக்கு நீங்கள் நிறைய கவிதை வாசிக்கிற புரிஞ்சிருக்கும். இந்த இலவசங்களை பெறுவதில் இருக்கிற சிக்கல். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சோறு இந்த கதியை வந்து அடைந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா உணவகத்தில் ஆரம்பிச்சு அகலத்தின் மனசில் வச்சுங்க. அப்படித்தானே கவிதையில சொல்ல முடியும். ஆனால் இதே சோறு தானே தமிழ்நாட்டு பிள்ளைகளை படிக்க வச்சது? அது கொஞ்சம் முன்னாடி தானே. இதே சோறு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் அழைத்து வந்தது. மறந்துடாதீங்க, அழைத்து வந்தது. ஆனால் எங்க வித்தியாசம் இருக்குன்னா, வெளிப்படையா பேசுறதுன்னா, பெருந்தலைவர் காமராஜர் சோறு போட்டு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை கொண்டு வந்தார். இது ஒன்றும் ரொம்ப எளிய விஷயம் இல்லை. எல்லாரும் பேசுறதுனால ஒரு சீப்பெல்லாம் இல்லை. இப்போ யுனெஸ்கோவில் ஆப்பிரிக்க நாடுகளில் நம்ம விட கீழே இருக்க நாடுகளில் பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகள் அழைத்து வருவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து கடைசியில் வந்து சேர்ந்திருக்க இடம், அந்த குழந்தைகளுக்கு மதிய உணவு போடுவதுதான் பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து வருகிற வழி என்று பேசுகிறான் பெருந்தலைவர். எவ்வளவு நாளைக்கு முன்னாடி பிடிச்சாரு. ஆனா எங்க சிக்கல் இருக்குன்னா, அதை எதோடு நிறுத்துவது, எவ்வளவு பயன்படுத்துவது, யாருக்கு பயன்படுதுங்கிற நிலை தாண்டி நம்ம நாடு மெல்ல 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 நடந்து வந்தாச்சு. அதனாலதான் வேடிக்கை சொல்றது நிகழ்ச்சிகள்ல இலவசங்களுக்கு எல்லை இல்லாமல் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு, அல்ல இலவசங்களை யார் தருகிறான்னு ஒரு கதை நாங்க சொல்றது உண்டு. பட்டிமன்றங்கள்ல ஒரு டால்ஸ்டாய் கதை, அது சின்ன வச்சு குட்டியோட கதை, டால்ஸ்டாய் கதை. ஒரு திருடன் காம்பவுண்ட் செவிரேறி குதிக்கிறான் ஒரு வீட்டுக்குள்ள. வீட்டில் வளர்க்குற நாய் வந்து திருடனை பார்த்து குலைக்குது. திருடனுக்கு நாய்க்கு ஒரே பிரச்சனை. இப்போ திருடன் கொலை முறைக்க நாய் குலைக்க இப்படி சர்ச்சை சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் திருடன், ரொம்ப யோசனை பண்ணி நாய்க்கு ஒரு பிஸ்கட் போடுறான் ஓடி போயிருந்துட்டு. ஆனால் நாய் என்ன பண்ணுது, பிஸ்கட் விட்டு திருடனை கடிச்சிருது. டால்ஸ்டாய் கதையில் திருடன் நாய்கிட்ட கேட்குறான், ஏய் நாயே, உனதான் பிஸ்கட் பண்ணலை, என் ஏன் கடிச்ச அப்படிங்கிறான். அதுக்கு நாய் சொல்லுது, நீ சோரேறி குதிச்ச, ஏன் குதிச்சேன்னு யோசிச்சு எனக்கு புரியல. என்னையே முறைச்ச, ஏன் முறைக்க யோசிச்சு எனக்கு புரியல. ஆனால் எப்போ நீ எனக்கு ஒரு இலவசமாக பிஸ்கட் போட்டியோ, அப்பவே நீ திருடன் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று அந்த கதையை டால்ஸ்டாய் முடிச்சான். இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே. டால்ஸ்டாய் தமிழ்நாட்டுக்கு வந்ததில்லை. அப்போ ஒரு சோறு என்கிற விஷயமே காமராஜரின் கையில் இருந்த போது சமூக முன்னேற்றத்துக்கு பயன்பட்டது. நீ மறந்துடாதீங்க. அதே சோறு
தமிழகத்தின் பின்னடைவுக்கு இன்னைக்கு மாறி போயிருக்கு. அப்போ என் பார்வையில் சொல்கிறேன், ஒரு கவிதை தொகுப்பு என்பது தன் அகம் சார்ந்த விஷயங்களை பேசுவது ஆக சிறந்தது என்றாலும் கூட, அதை தாண்டி சமூகத்தின் மாற்றங்கள் குறித்து ஒரு கவிதை கவலைப்படும் போதுதான் அது முழுமையடைகிறது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் மனுஷ்யபுத்தருடைய கவிதைகளில் பல்வேறு கவிதைகள் இந்த தலங்களில் மிக அற்புதமாக இயங்குவதை நான் மிக மிக ரசிக்கிறேன். அது மட்டுமல்ல, நேரடியான அரசியல் காட்சிகளை கொஞ்சம் கூட அவர் சமரசமித்துக் கொள்ளாமல் தன் நிலையில் இருந்து, அது ரொம்ப முக்கியம். மனுஷ்யபுத்தர் நிலை வந்து எல்லா நிலையாக அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது, அது அவருடைய இஷ்டம் தான். ஆனால் ஒரு கவிஞன் தன்னை மறைத்துக் கொள்ளாமல் தன் நிலையிலிருந்து அவைகளை சாடுவதும் பேசுவதும் தமிழுக்கு தேவை என்று நான் கருதுகிறேன். ஏறக்குறைய நவீன கவிதை உலகம் இருந்து விலகி இவைகளை பற்றி பேசுவதே தன் பாடுபொருளாக இருக்கக்கூடாது என்ற நிலையிலிருந்து விலகி நின்றிருக்கிற நேரத்தில், ஒரு நவீன கவிதையில் மிக வேகமாக இயங்குகிற, அல்லது இந்த சித்தன்னவாசல் இலக்கியோடு சொல்வதைப் போல 2000 கவிதையும் ஒரு கவிஞனும் என்று சொல்லுகிற அளவு கவிதைகளாக எழுதி தள்ளுகிற மனுஷ்யபுத்திரனை போன்றவர்கள் இப்படி வந்து நிற்பதுதான் எதிர்கால கவிஞர்களை ஒரு சரியான வழித்தடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற என்னுடைய எளிய வார்த்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கிறேன்.